குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கிருணி பழ பாயாசம். இந்த கிருணி பழ பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிருணி பழ பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: கிருணி பழம் 1, பால் 1 கப், ஜவ்வரிசி 1/2 கப், சர்க்கரை தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். கிருணி பழ பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் வந்து கிருணி பழம் நிறைய கிடைக்குது இல்லையா, எப்போவுமே நம்ம கட் பண்ணி சக்கரை போட்டு சாப்பிட்றோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருணி பழம், சக்கரை, இது ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெடியாக. இப்போது இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். இதில் ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து இந்த கிருணி பழ ஜூஸோட சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து கிருணி விதை கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயசமோடு சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு சின்ன விஷயந்தான். இதில் நீங்கள் வந்து சப்ஜா சீட் கூட ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான கிருணி பழ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் சுஜா.